கண்டிப்பா அந்த ஒரு யோகா பயிற்சியில் போயிருக்கணும். அதுல யோகம் எந்த இடத்துல பிரதானமாக இருந்ததோ மேபி இந்தியாவா இருக்கலாம், இங்க வந்திருக்கலாம். ஏன்னா இந்தியா அங்க பண்ண அற்புதங்கள் அவங்க வேணா புதுசா இருந்திருக்கலாம், நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்ளி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் அங்க போய் ஷேர் பண்ணிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இமயமலைக்கு வந்தாரா? இயேசு கிறிஸ்து இமயமலைக்கு வந்ததாகவும் சிலரை சந்தித்ததாகவும் சிலர் கூறுகின்றனர். மேலும் சிலர் அவர் இந்தியாவுக்கு வந்து ஆன்மீக கருத்துக்களை சில குருமார்களிடம் கற்று சென்று இஸ்ரேலில் பரப்பியதாக சொல்றாங்க. இவங்க எதை வச்சு இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் காணாமல் போன சில வருடங்கள் அப்படின்னு சொல்லி சில வருஷங்களை அவங்க குறிப்பிடுறாங்க. கரெக்டாக பைபிளில் அவருடைய 12 வயதுலேருந்து 30வது வயது வரை இருக்கக்கூடிய 18 வருடங்கள் வேதாகமத்தில் சொல்லப்படலை. அந்த காலகட்டத்தில் இவர் இந்தியா வந்ததாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல உரிமை இருக்கும் பட்சத்தில் நாம் வணங்கும் நாம் தொழுது கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 18 வருடங்கள் இந்தியாவுக்கு வந்தாரா, இங்கே வந்து இங்கே ஆன்மீக கருத்துக்களை கற்றுக்கொண்டு தான் அங்கே சென்று பரப்பினாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பைபிளில் இயேசு கிறிஸ்துவின் காணாமல் போன வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு கிறிஸ்து கரெக்டாக தன்னுடைய 12 வயதுலேருந்து 30வது வயது வரை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்படலை. இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தாரா வரலையா அப்படின்ற புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து பெத்லஹேம்லேருந்து தன் தாய் தந்தையோட எகிப்து தேசத்துக்கு போகிறார். ஏன் அப்படின்னா, ஏரோது ராஜா அந்த காலகட்டத்தில் இருந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்த காரணத்தினால அவங்க எகிப்துக்கு போனாங்க. எகிப்திலிருந்து அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தா, இஸ்ரவேலுக்கு போனாங்க. வேதத்தில் இது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, மத்தேயு 2:19 வரக்கூடிய வசனங்களில், ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். 21வது வசனத்தில் இஸ்ரவேலுக்கு வந்தான்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. 23வது வசனத்தில் நாசரேத் என்னும் ஊருக்கு போனாங்கன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால தான் இயேசு கிறிஸ்துவை நசரேயன்னு சொல்லி அழைச்சாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிறந்தது பெத்லகேம் இஸ்ரேல் நாட்டில், போனது எகிப்து, அதுக்கப்புறம் போனது இஸ்ரேல் தேசம்தான், நாசரேத் என்னும் ஊர். லூக்கா 2:39 கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள்னு போட்டிருக்கு. கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவின் ஊர் நாசரேத்ன்றது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. லூக்கா 2:41 பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பாஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். 42 அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய தாய் தகப்பன்மார் யூத முறைமைகளை கரெக்டாக பின்பற்றிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இதுக்கப்புறமா பண்டிகை நாட்கள் முடிந்து இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்கள் போயிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேம்லேயே தங்கிடுறாரு. 3 நாளுக்கு அப்புறமா அவங்க பெற்றோர் அவரை தேடி வராங்க. அப்போ அவர் அங்கே இருக்கக்கூடிய போதகர்களிடம் பயங்கரமாக பல விஷயங்களை கொடுத்து ஆர்கியூமெண்ட் ஒன்று பண்ணி பேசிகிட்ருக்காரு. அவர் மறு உத்தரவு கொடுக்குறதையும் அவர் கேட்குற கேள்விகளையும் பார்த்து பலருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த இடத்துல வந்த தாயும் தந்தையும் கூட பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் லூக்கா 2:51 பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் 12 வயதில் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசரேத்தூருக்கு தான் போகிறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து 12 வயசு வரை எங்கே இருந்தார்னு பார்த்தாச்சு, 12 வயசுக்கு அப்புறம் அவர் எங்கே போனார்னு பார்த்தாச்சு, அந்த டைமில் நடந்த விஷயங்களையும் பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நாசரேத்தூரில் தான் இருந்தார்ன்றது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, இந்த 30வது வயசு வரை இந்த இடைப்பட்ட 18 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 1:9 பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்தானம் பெறுறாரு. அவர் எங்கிருந்து வராருன்னு கேட்டால், நாசரேத்தூர். 12 வயசில் அவர் எங்கே போனாரு, எங்கே அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு, நாசரேத்தூர். இப்போ அவர் வந்தது அதே நாசரேத்தூர். ஸோ இந்த பிடைப்பட்ட 18 வருஷத்தில் அவர் நாசரேத்தில் தான் இருந்திருக்கிறார். இன்னும் இதுக்கு வலு சேர்க்கும் வகையில் இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 4:16 பார்த்தீங்கன்னா, தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அவர் தன்னோட ஊராகிய நாசரேத்துக்கு வந்து அவரோட வழக்கத்தின்படி ஜப ஆலயத்துக்கு போயிருக்கார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த 18 வருஷமும் யூத முறைமைகளை கடைபிடித்து தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இருந்து நாசரேத்தில் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னும் பல வசனங்களை நாம் எடுத்துக்காட்ட முடியும். இயேசு கிறிஸ்து
இஸ்ரேவேல்ல தான் இருந்திருக்கிறாரு, இந்தியாவுக்கு வரலன்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் மக்கள் அவரை நாசரேத் ஊர்லேருந்து வந்தனால நசரேன்னு அழைச்சாங்க. இன்னொரு இடத்துல கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீக்கதரிசின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது இவரோட சகோதர சகோதரிகள் நம்மக்கிட்ட தானே இப்போ இருக்காங்க, நம்மளோடு தானே வசிக்கிறாங்க, இவர் வந்து அந்த தச்சனின் மகன் தானே அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பல இடங்களில் குறிப்பிடப்படுது. இயேசு கிறிஸ்து இந்த 18 வருடம் இந்தியாவுக்கோ இல்லை வேற எங்கேயாவது போயிருந்தார்னா மக்களுக்கு இவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவரை மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு, அதை பல இடங்களில் நம்மளால் வாசிக்க முடியுது. இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங்கில் மறுபிறவியை பற்றியோ பல தெய்வங்கள் பல கடவுள்களை வணங்குவதை பற்றி அவர் டீச் பண்ணவே இல்லை. ஒருவேளை அவர் இந்தியாவுக்கோ இல்லை இமயமலைக்கு வந்திருந்தார்னா இந்த மாதிரி ஆன்மீக குருக்களை பார்த்து ஆன்மீகத்தை கற்று சென்று சொல்லியிருந்தார்னா அவரோட டீச்சிங் இது போல இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதில்லை. அவங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் எந்த சோர்ஸின் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் அதை அவர்களுக்கு சொல்ல உரிமை இருக்கும் பட்சத்தில் நாம் வணங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்வதற்கும் நமக்கும் உரிமை இருக்கிறது. இது நமது கடமையும் கூட. இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த பிரபலம் சொல்லிட்டாரு, அந்த பிரபலம் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாருன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை படித்து அதில் என்ன சொல்லியிருக்கு, வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்த்து முடிவெடுப்பதே சிறந்ததாக இருக்கும்.